இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்ல இதுதான் முதல் தடவையா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. கொஞ்சம் இமிடியோட படம் எடுங்க போதும். படம் ஃபுல்லா சிரிப்பா இருக்கு. அவ்வளவுதான், எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஹீரோயின் மட்டும் தான் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்து காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அவங்க படமா ப்ரோ, யாரா நல்லா இருக்கு சொன்னாங்க, தீபாவளிக்கே படத்தை போட சொல்லுங்க கேட்க சொல்லுங்க ப்ரொடியூசர். ப்ரோ நல்லா அதாவது ப்ரோ 150 வேஸ்ட்ல ஓகேவா? வேஸ்ட்ல ஒன்றும் இல்லை படம். ஹலோ, ஏன் ஓடுறீங்க ப்ரோ? எந்த சேனல்? எந்த சேனல்? மலையிலே நடந்து போகிறங்க. சொல்கிற நிலமில இல்லை படம். நல்லா வேலை நார்மல் நார்மல் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் கம்மியான மாதிரி பல சொல்லி வந்தால் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்களா? படம் இல்லை. 4 மணிக்கு அளவு ஆவரேஜ் தாங்க. பிலோ ஆவரேஜ் தான். 4 மணிக்கு அலர் வச்சு வீட்டிலேருந்து ரெடி ஆகி வந்தோம். அந்த வந்து ஒன்றும் இல்லை. விஜய் ஃபேனு, ஆனால் வந்து எஸ்கே கார் ரெடியாக வந்துருக்காங்க. எஸ்கே கார் வந்தோம், வந்தோம். இப்படி எதுவுமே இல்லையா? சாங்ஸு காமெடி எமோஷனல் எதுவும் இல்லை. காமெடிலாம் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் எஸ்கே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் படம் வந்து டாக்டர் டான் அளவுக்கு முன்னாடி வந்தது இல்லையா? அந்த படத்துக்கு அப்புறம் எஸ்கே ஒரு லெவல் வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு. இந்த படத்தில் ரொம்ப குறைஞ்சி அது மாதிரி காமெடி ரொம்ப சில்லியாக இருக்க மாதிரி இருக்கும். 100 கோடி 200 கோடினு எதிர்பார்க்காம ரசிகர்கள் வச்சும் கொஞ்சம் செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கதை நல்லா சூஸ் பண்ணியிருக்கலாம் படத்தை. ரொம்ப முக்கியம், சத்தியமாக உட்கார முடியல. நல்லா கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்க முடியாமல் வந்துருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்குது, ஆனால் இதுதான் பர்ஸ்ட் டைம். அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது.